வாழ்க வளமுடன் அன்பான ஹீலர்ஸ் மோடில் இருக்கும் அன்பு சகோதரர்களே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா குண்டலினி பயிற்சிகளில் மேலை துவாரங்களை ஓப்பன் செஞ்சுருக்கோம். அதில் வந்து பிரம்மச்சரியத்தில் 48 நாட்கள் கடந்து விந்து ஜெயம் ஃபைனல் ஸ்டேஜ் பயிற்சியெல்லாம் செஞ்சிட்ருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காகவே அந்த நம்ம சொன்ன வியாழக்கிழமை 5 மணிக்கு உங்கள் காந்தத்தை நீங்கள் உள்வாங்கி கொள்ளும்போது ஆக்டிவேஷன் ஆயிரும். அதுக்கப்புறம் மணிக்கணக்கில் நம்ம வந்து அதில் அமர்ந்து தவம் ஆற்றணும். ஆற்றி 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 நம்ம தவம் செஞ்சு 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 நம்மை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த உலக விஷயங்கள்லிருந்து முழுமையாக விடுவித்து கொண்டு நம்மை இறைநிலையோடு தான் அவனாக மாறுவதற்காக தயார்படுத்தணும். அப்போ தயார்படுத்துறக்கு அந்த நிலைக்கு உள்ளே போகிறக்கு நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தெளிவுகள் இருக்கணும் ஆச்சுங்களா. இப்போ முதல் விஷயம் என்னென்னா நம்மளை முதல்ல நம்ம ஆக்டிவேஷன் பண்ணணும். அந்த வேலை தான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். இது ஜெயம் பயிற்சி பண்ணிவிட்டு மேலை துவாரங்கள் ஆக்டிவேஷன் ஆகிருக்கு. முதல்ல நம்ம யார் ஆச்சுங்களா, ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில் இருக்கிற பஞ்சபூதங்கள் இருக்குன்னு வைங்களேன், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், அது எல்லாமே ஆகாயம் முதல் கொண்டு அண்ட சராசரங்களில் ஆகாயம் பார்க்குறீங்க இல்லைங்களா, மேலே அது எல்லாமே கழுத்தோடு முடிஞ்சிருச்சு. நம்ம சித்தர்கள் சொன்னது தான் கழுத்தோட இந்த குண்டலினி சக்கரங்களில் பார்த்தீங்கன்னா மூலாதாரம்னா நிலத்துக்கூட வந்துடும், சுவாதிஷ்டானம்னா நீரோடு வந்துடும், மணிப்பூரகம்னா தொப்புள் குழியில் இருக்கிறது நெருப்போடு வந்துடும், அடுத்தது வந்து நெஞ்சு குழியில் இருக்கிற ஹார்ட் சக்கரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா காற்றோடு வந்துடும், காற்றுக்கு அப்புறம் ஆகாயங்கிறது தொண்டை குழியோட முடிஞ்சிருதுங்க. அப்புறம் இந்த ஆகுனா துரியம் அப்படின்னு மேலை தோரத்துக்கு வந்துட்டோன்னு வைங்களேன், இந்த பிரபஞ்சங்களையெல்லாம் கடந்த ஒரு நிலை, அதாவது மனித பிறவிங்கிறது நல்லா கவனிச்சு பாருங்க, எந்த உயிரினங்களுக்கும் இல்லாத ஒரு ஒட்டுமொத்த பிரபஞ்ச அண்ட சராசரத்தையே ஆச்சுங்களா, ஒட்டுமொத்த அண்ட சராசரத்தையே மாடல் எடுத்தா, மாடல் எடுத்து ஒரு உயிரை படைக்க முடியும்னா அது மனுஷ ஆச்சுங்களா. இப்போது மனிதன் இறைவனேதான் அதை வந்து எப்படி சொல்கிறதுனாங்க, இந்த நம்ம ஒரு ஒரு சக்கரங்களில் ஆழ்ந்து ஆழ்ந்து தவமாடுற அந்த பஞ்சபூதங்கள் வந்து நமக்கு கட்டுப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க முன்னோர்கள் சொல்லுவாங்க. அதில் ஆழ்ந்து ஒரு சக்கரங்களில் ஒரு 48 நாள் கடந்துட்டு வந்தால் அந்த குறிப்பிட்ட பஞ்சபூதங்கள் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இருக்கு இல்லைங்களா, இந்த பூதங்களை வந்து நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும் அளவுக்கான ஆற்றல் வரும் அப்படின்னு சித்தர்கள் சொல்லுவாங்க. எப்போ 48 நாள் ஒரு மண்டலம் அந்த சக்கரத்திலேயே தவமாற்றி கொண்டு இருக்கும்போது, சரி நாம் வந்து மீதம் இருக்கும் இந்த பஞ்சபூதங்களுக்காக இருக்கும் சக்கரங்கள் அப்படிங்கிறதுக்குள்ளே தவமாடுறதுக்குள்ளே போகிறக்கு முன்னாடி, ஏன்னா இப்போ நம்ம மேலை துவாரத்தை ஆக்டிவேஷன் பண்ணிட்டோம், அடுத்தடுத்த வகுப்புகளில் நம்ம என்ன பண்ண போகிறோம், சூட்சும பயணங்கள், பரகாய பிரவேசங்கள் போன்ற விஷயங்களுக்குள்ளெல்லாம் நம்ம ஆழ்ந்து போக போகிறோம் அடுத்தடுத்த ஸ்டேஜில். அப்படி உள்ளே போகிறக்கு முன்னாடி வந்து ஒரு மிக முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது, முதல்ல நம்மளை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும், நம்மக்கிட்ட எவ்வளவு ஆற்றல் இருக்குது, நம்ம சாதாரண பிறவியே இல்லை, மற்ற மிருகங்களைப் போல் அல்ல, புரிஞ்சுதுங்களா. இப்படி இப்போ நான் வந்து பல விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருப்பேன், பிரம்மச்சரியத்துக்கு அதி முக்கியத்துவம் அனைத்து சித்தர்களும் கொடுக்கறது. அப்போது அதையும் மீறி சொல்கிற பாருங்களேன், நீங்கள் உங்கள் சக்கரங்களிலேயே தவமாற்றி இந்த பயிற்சிகளை எல்லாம் செஞ்சு மேலை துவாரங்கள் ஆக்டிவேஷன் பண்ணி தவமாற்றும் போது அந்த சராசரங்களோடே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளான தொடர்பு இருக்கும். அப்போது ஒரு ஒரு சின்ன உதாரணமே நான் சொல்கிறேன் பாருங்களேன், ஒட்டுமொத்த உலகத்தில் தமிழ் மொழியிலேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 500,000 உயர்நிலை அடைந்த ஞானிகள் பல 1000 வருடங்கள் எழுதிய புத்தகங்கள் அனைத்தையும் இன்னைக்கு ஒரு சின்ன டப்பாக்குள்ளே அடைக்க முடியும், கரெக்டுங்களா, நீங்களே பார்க்குறீங்களே. நம்ம தமிழ் நூலகம் அப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம்னா அது பார்க்கும்போது 1000000 வருடங்கள் சித்தர்கள் எழுதின புத்தகங்கள், எவ்வளவு எவ்வளவு பெரிய ஞானங்கள் அனைத்தையும் ஒரு சின்ன டப்பாக்குள்ளே அடைக்க முடியும். அதே மாதிரியே பாருங்கள், ஒட்டுமொத்த உலகத்தில் அனைத்து மனிதர்கள் எடுத்த திரைப்படங்கள், ஆக்டிவிட்டீஸு, ஏன் நீங்கள் ஒரு கேமரா வச்சு எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி எல்லாமே எடுத்தாலும் தற்காலத்தில் இருக்கிற விஞ்ஞான வளர்ச்சியெல்லாம் கம்பேர், நமக்கு தெரியாத வளர்ச்சிகள் நிறைய, நமக்கு கொடுக்கறது கொஞ்சம்தான், அப்போது நமக்கு தெரியாத வளர்ச்சிகளை கனெக்ட் பண்ணும்போது அனைத்தையுமே ஒரு சின்ன டப்பாக்குள்ளே மெமரிஸை எல்லாத்தையும் சேர்த்திடவே முடியும். அப்போது யோசிப்பாருங்க, நம்முடைய உழைப்பனைத்தையும்
எப்படிங்க, அத்தனை ஞானத்தை எழுதுறது சாதாரண விஷயமா? அனைத்து உழைப்புகளையும் நம்முடைய அனைத்து ஆக்டிவிட்டிஸையும் பொருள் தன்மை அப்படியே இருக்குது, ஆனால் அதில் இருக்கும் சூட்சுமம் ரசத்தை ஒரு சின்ன டப்பாவுக்குள்ளேயே அடைச்சிட முடியுது. அந்த அளவுக்கு ஒரு விஞ்ஞான வளர்ச்சி இல்லையா? அப்போது ஒரு படம் போட்டால் அதில் ஒரு உலகமே இருக்கு இல்லைங்களா, அது பார்க்குறாங்க எப்படி பாகுபலி அது இதுன்னு எல்லாமே இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லையா? அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து ஒரு சிதில் அடைக்க முடியும். இதுலேருந்து என்ன தெரியுது, நம்மனால் இந்த உடல் அப்படிங்கிற பிசிக்கல் ஃபார்ம் ஒரு பக்கம், இப்போ நம்ம பண்ணிட்டுருக்கிற எல்லா வேலையும் பிசிக்கல் ஃபார்ம் ஒரு பக்கம், இதுக்கு ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது, இது அப்படியே வாழ்ந்து அந்தந்த க்ஷணத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்க முடியும். ஆனால் செயல்பாடுகளை, அதன் நினைவுகளை, அதன் சாரங்களை, அதன் ரகசியங்களை எல்லாம் ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே ஒரு சின்ன விஷயத்துக்குள்ளே அடைச்சி நம்மளால் பல யோகங்களுக்கு பாதுகாப்பாக எடுத்து செல்ல இயலும். அப்போது அது இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்களா அப்படின்னா இப்போ மட்டும் இல்லைங்க, அந்த மாதிரி எத்தனை எத்தனையோ விஷயங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா அண்ட சராசர பிரபஞ்சங்களில் இருக்கும். எத்தனையோ ஆயிரம் பூமி இருக்கலாம், எத்தனையோ ஆயிரம் கோள்களில் எத்தனையோ ஆயிரம், என்ன பிரம்மா எத்தனை பிரம்மாக்களோ, விஷ்ணு எத்தனை விஷ்ணுக்களோ அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. அத்த அளவுக்கு இருக்கிற இந்த பிரிஞ்ச சராசரத்தில் எத்தனை ரகசியங்களையும் அதன் அனுபவங்களையும் அதன் சாரங்களையும் அதன் எண்டு ரிசல்ட் இருக்கு இல்லைங்களா, அது அப்படியே வான்காந்தத்தில் இருக்குது. புரிஞ்சுதுங்களா, வான்காந்தத்தில் இருக்குது. அப்போது யோசி பாருங்க, பிசிக்கல் ஃபார்ம்ஸ் வந்து அழிஞ்சு ரீசைக்கிள் ஆகி போயிட்டு ரீசைக்கிள் ஆகிட்டே இருக்குது. இப்போது ஒரு தாவரம் இருக்குது, அது நம்ம சாப்பிட்றோம், அது ரீசைக்கிள் ஆகி நம்முடைய சத்தாக மாறுது, கடைசியில் நம்ம வந்து அழிஞ்சு மண்ணுக்குள்ளே போகும்போது அந்த தாவரமே வேர் மூலமாக நம்மக்கிட்ட இருந்து சத்து எடுத்து அது ரீசைக்கிள், பிசிக்கல் ஃபார்ம்ஸ் வந்து ரீசைக்கிள் ஆகிட்டே இருக்கும். ஆனால் சூட்சுமமாக நம்மிலிருந்து உரியப்பட்ட சாரங்கள் பிரபஞ்சம் முழுக்க இருக்குது. அப்போது யோசிச்சுக்கோங்க, பிசிக்கல் ஃபார்ம்ஸ் வந்து அழிவை தழுவலாம், ஆனால் சூட்சுமமாக இருக்கும் நாம் மரணமற்ற நிலை அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜை அடையலாம். சரிங்களா, அப்போது ஒரு மனிதனில் இருக்கும் அனைத்து இன்ஃபர்மேஷன்ஸ், அனைத்து டேட்டாஸ் அனைத்தையும் ஒரு குறிப்பிட்ட விஞ்ஞான வளர்ச்சியின் மூலமாக எடுத்து அப்படியே எடுத்து அதை இன்னொரு உடலிலும் புகுத்தலாம். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் தானே, வெறும் உடல் வெறும் செயல்பாடுகள் தானே. அப்போது அதே எடுத்து நாம் சூட்சும தேகமாக மாறி பிரபஞ்சம் எங்கும் நம்மால் கடந்து செல்லவும் இயலும். அதுதான் சித்தர்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூணு மிக முக்கியமான விஷயங்கள் நம்ம இந்த வகுப்புகளில் நம்ம பார்க்க போகிறோம், அதை கொஞ்சம் ஆழ்ந்து பார்க்க போகிறோம். சரிங்களா, ஸோ பொறுமையாக இந்த விஷயங்களை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவற்ற சக்தியை அடைவதற்கான வழிகளை அந்த விஷயங்களை வந்து நம்மை உணர்ந்து கொள்ளாமல் பண்ண முடியாது. ஆகவே அதை வந்து நான் அடுத்தடுத்த வீடியோஸில் தெளிவாக மூன்று பாகங்களாக பிரித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன, நல்லா மனதில் இருத்தி கொள்ளுங்கள். இது உங்கள் வாழ்வை அடுத்த டைமென்ஷனுக்கு எடுத்துகிட்டு செல்லும். சரிங்களா, வாழ்க வளமுடன்.